திருவண்ணாமலையில் இன்று மாலை நடைபெறும் வடக்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று இரவு சென்றார். சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்ட முதலமைச்சருக்கு திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான சோ காட்டுக்குளம் பகுதியில் அமைச்சர்கள் ஏவ வேலு, கே என் நேரு ஆகியோர் பொன்னாடை கொடுத்து வரவேற்றனர். இதையடுத்து திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில் இருந்து கரகாட்டம், பறை இசை முழங்கவும், மேளதாளங்கள் ஒலிக்கவும் மற்றும் ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற நடனங்களுடன் முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு காத்திருந்த பெண்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இன்று காலை 9 மணியளவில் திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 600 படுக்கை வசதிகள் கொண்ட பல்நோக்கு மருத்துவமனை கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். மாலை 4 மணியளவில் மலப்பம்பாடி கிராமத்தில் திமுக சார்பில் வடக்கு மண்டல அளவிலான வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பட்டறை கூட்டம் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 13,000 வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றுகிறார். பின்னர் திருவண்ணாமலையில் நடைபெறும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார். இதனிடையே முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி, திருவண்ணாமலை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் கார்த்திகேயன் மேற்பார்வையில் 2,000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.